மக்களை கரப்ஷன் பக்கம் எல்லாரையும் திருப்பிட்டாச்சு. தமிழக மக்கள் எல்லாரையும் அந்த கரப்ஷன்ல இருந்து மக்களை மறுபடியும் எப்படி வெளியில திருப்புறது, அதை மட்டும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணீங்கன்னா. தேங்க்யூ. அதேமாதிரி பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், மக்களும் கரப்ட் ஆகிட்டாங்கன்னு. அது ஒரு ஆந்திராவில் கொஞ்சம் ஒரு லெவலில் ஆரம்பித்தது, இங்கே பெரிய லெவலில் நடந்திருக்குது. அதில் ஜனங்களை திரும்பணும்னா ஜனங்க தான் திருந்தணும், நம்ம ஒன்றும் சொல்லி அது இன்னும் ஈஸியாக தெரிஞ்சிட போகிறதில்லை. பட் தமிழ்நாட்டுடைய தலை விதி என்னமோ மட்டமாக போச்சுன்னு நான் நினைக்கல. பிகாஸ் இங்கே நல்ல வெல்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது, மனுஷங்க கிட்ட டேலண்ட் இருக்குது, உழைப்பு இருக்குது, சக்தி இருக்குது. அதனால் ஒரு தப்பு நடந்தாலும் பின்னால் நல்லது நடக்க முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். இதோடு நிறுத்திக்கலான்னு பார்க்குறேன். இதான் வாசகரில் குருமூர்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன். ஸ்பெக்ட்ரமுக்கும் வெளிநாட்டு பணத்துக்கும் தொடர்பு